சத்குருவின் அருளால் இன்றைய நாள் இனிய நாளாக அமையட்டும். ஓணம் ஆசம்சைகள் எல்லாருக்கும், ஓண விஷஸ். ஓணத்துல எல்லாரும் எப்படி செலிப்ரேட் பண்ணுவோம், ஹார்வெஸ்ட் ஃபெஸ்டிவல் மாதிரி எல்லாரும் பூக்கோலம் போட்டு. இப்பெல்லாம் வந்து கேரளைஸ் தான் பண்ணணும்னு இல்லை, தமிழ் ஆட்களும் எல்லாரும் வீட்டில் பூக்கோலம் போட்டு நல்ல கடவுளை வரவேற்று ஓண சத்யா பண்ணி எல்லாரையும். நான் ஏற்கனவே என்னோட வீடியோ போன வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஓணம் பற்றி ஒரு தடவை பேசியிருக்கேன். என்னோட தாராஸ் வீலாகில் போய் பார்த்தீங்கன்னா ஓணம் என்னன்னு ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். எதுக்கு பத்து நாள் கொண்டாடுறாங்க, ஏன் அத்தப்பூ பூக்கோலம் போடுறாங்க, எல்லாம் நான் விவரமாக சொல்லியிருக்கேன். திருப்பி அதையே நான் சொல்லி போர் அடிக்க விரும்பலை. நீங்கள் என்னுடைய ஓணம் ஸ்பெஷல் அப்படின்னு போய் பாருங்க என்னோட வீடியோவை, அதில் தெரியும் நான் ஓணம் பற்றி ஃபுல் எக்ஸ்பிளனேஷன் கொடுத்துருக்கேன். நாளைக்கு எல்லாரும் நம்ம ஓண சத்யா சமைச்சு சாப்பிட்டு குடும்பத்தோட எல்லாரும் ஹாப்பியாக. இஞ்சி புளி பண்ணுறது எதுக்குன்னா, கசப்பு காரம் இனிப்பு எல்லாம் சேர்ந்தது தான் ஓண சத்யாவில் ஸ்பெஷல் வந்து இஞ்சி புளி. அதே மாதிரி அவியல் எண்ணத்துக்கு எல்லா காய்கறிகளையும் போட்டு நம்ம வந்து கூட்டு மாதிரி பண்ணுறோம். எல்லாரும் ஒத்துமையாக எல்லாரும் ஒரே ஃபேமிலியாக உட்காந்து சாப்பிட்ணுன்னு தான் நம்ம வந்து அவியலும் பண்ணுறோம். அதனால எல்லாமே ஒரு காரணத்துக்கு தான் அந்த காலத்தில் ஒவ்வொரு ஃபங்க்ஷனும் கொண்டாடிட்டு இருக்கோம். நம்ம வந்து அது காரணத்தை அறியாமல் நம்மளே செஞ்சுக்கிட்டு இருக்கோம். இது வம்சாவளியாக வருதுன்னு நம்ம செஞ்சுக்கிட்டு இருக்கோம். ஓணம் வந்து எல்லாரும் ஒன்று கூடி பாட்டு பாடி கோலம் போட்டு ஒத்துமையாக ஹார்வெஸ்ட் ஃபெஸ்டிவல். கேரளாவில் எல்லாரும் ஹார்வெஸ்ட் ஃபெஸ்டிவல் வாமனர் நடந்து வருவார், அதனால பூக்கோலம் போடுறாங்க. வாசல் ஃபுல்லாக அடி எடுத்து வர்றாருன்னு பூக்கோலம் போடுறாங்க. அதனால நீங்களும் எல்லாரும் நாளைக்கு வீட்டில் பூக்கோலம் போட்டு ஓணத்தை சந்தோஷமாக கொண்டாடி எல்லாரும் கொண்டாடலாம். அது காமன் ஃபெஸ்டிவல் ஆயிடுச்சு. எல்லாரும் கொண்டாடி ஹாப்பி ஓணம் டு ஆல். வாழ்க வளமுடன். ஸ்டே பிளஸ் நேர்மையாக.